Hello friends, welcome to our channel. Inik nama appam aduku side dish ah kadala curry eppadi pandrathu paakalam. Aduku modalla maav eppadi ready pandrathu paakalam. அதுக்கு 2 கிளாஸ் புளிங்கல அரிசி 2 கிளாஸ் பச்சை அரிசி 1/2 கிளாஸ் உளுந்து பருப்பு சேர்த்து முதல் நாளே நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா இந்த மாவுல தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் அடிங்க. அதுக்குள்ள கறி ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அஞ்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தனியா கொஞ்சோண்டு பட்டை லவங்கம் தேங்காய் துருவ அப்படியே கொஞ்சம் இஞ்சி கட் பண்ண வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் புளி இல்லைன்னா ஒரு டொமேட்டோ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்ச பட்டாணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரைச்செடுத்ததையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க.
கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடலைக்கறி ரெடி ஆட்டுங்க. இனி ஆப்பம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். தோசைக்கல்ல வச்சு ஆயில் பேப்பரால் நல்லா தொச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு கண்டி மாவு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அதை மூடி வச்சுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆப்பம் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனே அமுத்துங்க. தேங்க்யூ.